பியர் குடிப்பதால் ஏற்படும் 10 நன்மைகள். பொதுவாக பியர் குடிக்கிறதுனால நம்ம என்னென்ன தீமைகள் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஆனால் பியர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு இப்போ பார்க்க போகிறோம். பியர் குடிக்கிறதுனால வந்து அன்னைக்கு நம்மளுடைய மன அழுத்தம் வந்து குறையுது. ஏன்னா பியரில் வந்து குறைவான ஆல்கஹால் இருக்கிறதுனால மனநிலை இயல்பாக இருக்குது. அப்புறம் பியர் குடிப்பதனால வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. பியரில் வந்து பியர் குடிக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா 20-50% வந்து இதய நோய் வர்றது குறைவு. பீர் இரத்த ஓட்டத்தை வந்து சீராக வைக்க உதவுது. பீர் உடலுக்கு தேவையான கொழுப்பை வந்து தருது. எனவே இது வந்து ரத்தம் கெட்டியாகாமல் இருக்கிறத வந்து தடுக்குது. அதுக்கடுத்த பார்த்தோம்னா பியரில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான 60% நார்ச்சத்தை வந்து 1.5 லிட்டர் பாட்டிலில் பியர் வந்து குடித்தோம்னா அதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ஃபைபர்கள் வந்து கிடைக்குது. அதுக்கடுத்தது வந்து பியரில் வந்து நிறைய விட்டமின்கள் இருக்குது. விட்டமின்கள்னு பார்த்தோம்னா பொட்டாசியம், பரஸ்பரம், மேக்னீசியம், செலீனியம், B6, அப்புறம் B12, இது மாதிரியான விட்டமின்கள் வந்து பார்த்தோம்னா பியரில் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா பீர் குடிக்கிறதுனால வந்து மாரடைப்பு வராமல் தடுக்கப்படுது. இதய நோயெல்லாம் வர்றதுக்கு வந்து மிக குறைவான வாய்ப்புகளே உள்ளது. பீர் ரத்தத்தோட அடர்த்தியை குறைச்சி மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீராக அனுப்புறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றது குறைவு. அதுக்கடுத்த பார்த்தோம்னா பீர் நம்மளுடைய மூளையை வந்து இளமையாக வச்சுட்டு இருக்குது. மதுப்பழக்கம், அளவான மதுப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா மூளை சிதைவு, மூளை தளர்வு அப்படிங்கிற நோய் வந்து 40% குறைவாக இருக்குது அளவான மது குடிக்கிறவங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பீர் நமது கல்லீரலுக்கு வந்து ரொம்ப நல்லது. மிதமான பீர் குடிக்கிறவங்களுக்கு கல்லீரலில் இருக்கிற இரத்த குழாயை வந்து அகலப்படுத்துது. இதனால் அங்கு உருவாகிற அந்த கழிவுகள் வந்து தானாக வெளியேற்றப்படுது. அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா தூக்கமின்மையால் அவதிப்படுறவங்களுக்கு வந்து பியரில் நிக்கோடியன் அமிலங்கள் இருக்கிறதுனால தூக்க ஊக்கியாக செயல்படுது, தூக்கம் நல்லா வரும். அதுக்கடுத்த பார்த்தோம்னா பியரில் வந்து கற்கள் உண்டாவது வந்து தடுக்கப்படுது. இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்கள் வந்து வராமல் தடுக்குது. எதுவுமே அளவோடு இருந்தால் வளமோடு இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.